ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். 2 கிலோ சிக்கன்னால் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 கிலோனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கனுக்கு. எண்ணெய் சூடானோடனே பட்டை கிராம்பு ஏலக்காவை தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காவை தாளிச்சிடலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 டேபிள்ஸ்பூனு. சோம்பு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, நீண்ட நீண்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. 4 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 பேக்கெட் நவீன் சிக்கன் மசாலா, 1 பேக்கெட் ஃபுல்லும் போட்டுருங்க. ஏன்னா 2 கிலோ சிக்கன்னால் நம்ம நிறைய ஸ்பைஸ் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், அதுவும் 1 பேக்கெட். மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணால் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் தேங்காய் அதனால ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். 2 கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பவுடர் ஆட் பண்ணிடலாம், 1 டேபிள்ஸ்பூன். கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர் மூடிடலாம். 1 விசில் வந்தால் போதும். இப்போது ஒரு விசில் வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கிரேவி நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.